வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம இனிப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசியை நல்லா ஒரு மூணு தரம் கிளஞ்சிட்டு இப்படி வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு துணியில் கொட்டி ஆறு ஒட்டி சளைச்சிக்குவோம், நைஸாக சளைச்சிக்கலாம். அதுக்கு தேவையானது கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ, ஒரு ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன், கொஞ்சம் இந்த அரை உலக்காலம் முக்காது வெள்ளை நச்சு வச்சுருக்கேன், அரை உலக்காலை முக்காது வெள்ளை நச்சு வச்சுருக்கேன். அதற்கு பார்த்துக்குவோம், ஒவ்வொரு அரிசி கூட குறைய பிடிக்கும். நம்ம இடிச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மாவில் கிடைக்கிற மாதிரி சேர்த்து பிணைஞ்சிக்குவோம். தேங்காயை மட்டும் வறுத்துட்டு போட்டுக்கிறேன், இல்லைன்னா வெடிக்கும். வறுத்துட்டு போட்டுக்குவோம், எல்லையும் லேசாக வறுத்துட்டு போட்டால் வாசமாக இருக்கும். நான் இந்த பொடியை பண்ணிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இந்த இது அரிசி மாவு அரைச்சிக்கிட்டு வந்துட்டு பாருங்க, மாவெல்லாம் சளைச்சிட்டேன், மிச்ச கப்பி இருந்துச்சு அதையும் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் போட்டு நம்ம மாவளுக்கு மாதிரி இடிச்சுக்கலாம். சளைச்சிட்டேன், நைஸ் கண்ணிக்கில் தான் சளைச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு கொஞ்சம் வெள்ளம் போட்டு, கொஞ்சம் மாவு கொஞ்சம் வெள்ளம் போட்டு அடிச்சுக்கிட்டு வரேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கணும். கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் மாவு இப்படி போட்டு மாவளுக்கு மாதிரி அடிச்சுக்கணும். கொஞ்சம் தானே, நிறையனா நம்ம பாகு வச்சுக்கலாம், அதனால் அப்படியே அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெள்ளம் வத்தலை நான் ஒரு கை போட்டுக்கிறேன், அப்போ தான் சேரும் போல். கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். அது ஒரு ஒரு அரிசி கொஞ்சம் மாவு கூட குறைச்சி வரும், தெரியாது, நம்ம போட்டு தான் பிணைஞ்சு பார்த்துக்கலாம். நல்லா சேர்ந்துருச்சு. இந்த எல்லையும் அப்படி போட்டுக்குவோம், எண்ணெயில் கூட பொரிஞ்சிரும். சும்மாவே போட்டேன், தேங்காயை மட்டும் ஒரு அடி அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு வறுத்துட்டு போடுவோம். நல்லா அப்படி பிணைஞ்சிக்கணும் சேர்த்து. பாருங்க மாவளக்கு மாதிரி வந்துருச்சு. நல்லா சின்ன சின்னமாக ஊட்டி, தண்ணி வேண்டாம், லேசாக நெய் வேணாம், தொட்டுக்கிட்டு ஊட்டலாம்.
தேங்காய் போட்டா கொஞ்சம் இலைக்கும், தேங்காய் ஒரு சுத்தி சுத்திக்கிட்டு வரேன். வறுத்துட்டு போடுவோம் இல்லைன்னா வெடிக்கும். தேங்காய் இப்படி ஒரு சுத்தி சுத்திக்கிட்டு வந்துட்டேன். இதை நல்லா ட்ரையா வறுத்துக்கிறேன். தேங்காய் பூ நல்லா வறுத்துக்குவோம். அந்த ஈரச்சத்து இல்லாம வறுத்துக்கிட்டோம்னா வெடிக்காது. கொஞ்சம் வறுத்துட்டு போடுவோம். உப்பு சீடைக்கு இதுக்குமா சேர்த்து வறுக்கிறேன். ஒரு நாலு ஸ்பூன் இருக்கு. இதுக்கு பதி அதுக்கு பதி போட்டுக்குவோம். ஈரச்சத்து இல்லாம வறுத்துறோம். கொஞ்சம் கட்டி இருந்தாலும் வெடிக்கும். அதுக்குதான் ஒரு சுத்து மிக்சியில சுத்திக்கிட்டேன். நல்லா ட்ரையா வறுத்துட்டு அதுல பாதி போட்டுக்கோம். நல்லா வறுபட்டுருச்சு, போதும். நல்லா வறுத்துருச்சு. பாதி குச்சிடைக்கு எடுத்துக்குவோம். பாதி எடுத்து போடுறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் இதுக்கு குச்சிடைக்கு வச்சுக்குவோம். இதில் போட்டு உருட்டிக்கிட்டு வரேன். எல்லாத்தையும் போட்டு ஆறட்டும். ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி உருட்டிடுவோம். போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். போட்டுக்கிட்டேன். இதையும் தேங்காய் பூ வறுத்ததையும் போட்டேன். சேர்த்து பிணைஞ்சிட்டு உருட்டிக்கிட்டு வரேன். இது இதுக்கு சீடைக்காய்க்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக போட்டு சமைக்கிறேன். நான் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தியில் அதுக்கு கொஞ்சமாக போட்டு ஈரச்சத்து இல்லாம நல்லா பிணைஞ்சிட்டேன். இது வறுத்தாச்சு. நல்ல இந்த மாதிரி மாவளக்கு மாதிரி பிணைஞ்சிக்குவோம். ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். சின்ன தட்டில் நல்லா அழுத்தி பிணைஞ்சிட்டு இப்படி உருட்டிக்கிட்டு வரேன். பாருங்க, இது மாதிரி எல்லாம் உருட்டி வச்சுக்கிட்டேன். சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன். போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். இந்த மாதிரி சின்ன சின்னமாக எல்லாம் உருட்டி வச்சுருக்கேன். பாருங்க, கட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன். காயட்டும் போடுறேன். பாருங்க, சீடை காஞ்சாறு எடுத்து போட்டிருக்கேன். காஞ்சிடுச்சு எண்ணெய். கொஞ்சமாக முதல்ல போட்டுக்குவோம், அப்புறம் அடுத்த நடைக்கு போட்டுக்கலாம். உலக்குக்கு அரை உலக்கு நச்ச வெல்லம் அப்படியே அரை உலக்கு போட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் போட்டேன். கொல்றத பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகும், திருப்பிக்கலாம். கொஞ்சம் அரவேக்காடை மீடியமாக தான் வைக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகமாக செவந்துடும். நான் அப்புறம் எடுக்கையில் காட்டுறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பிணைஞ்சிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இழுத்து பிணைஞ்சிக்கோ. கொஞ்சம் எடுக்கையில் நெழுகில் தான் இருக்கும். ஆறு ஒட்டிட்டாங்கன்னு கேட்கும். நான் காமிக்கிறேன். ஆறு ஒட்டி மிச்சத்தையும் உருட்டி போட்டுக்கிட்டு வரேன். இதை எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அரவேக்காடாக தான் இருக்குது. ரொம்ப செவந்து போயிடும். ஆறுனா நல்லா இருந்தோம். இல்ல அந்த இது எல்லாம் கொட்டுது. கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிறேன் உருட்டி. இந்த பாருங்க போடுறேன்.
கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னமா போட்டுக்கிறேன். ரொம்ப வலுவலுன்னு உருட்டக்கூடாது. நெய் சேர்த்ததுனால நல்லா வாசமா இருக்கும். முதல்ல சேர்க்க மறந்துட்டேன். இதுபோல கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி போட்டு வேக வச்சுக்குவோம். பாருங்க எல்லாம் வேக போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் ஜனம் திருப்பிக்கலாம். இப்ப உடனே திருப்ப கூடாது, வெடிக்கும். கொஞ்ச நேரம் ஜனம் திருப்பி எடுத்துக்கிறேன். வெந்துருச்சு, சாஃப்டா இருக்கு, அப்புறம் ஆறவும் நல்லா இருக்கும். பாருங்க இந்த வெந்துகிட்டு இருக்கு. லேசா மெதுவா திருப்பி விடணும். கொஞ்சம் உடையுது, மெதுவா திருப்பி விடுறேன். வேக ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்க நம்மளுடைய இனிப்பு சீடை தயாராயிடுச்சு. இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.